வணக்கம். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அவசியம் முகக்கவசம் அணிய வேண்டும். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று அழைப்பது ஏன்? ஒன்றியம் என்ற வார்த்தையில் கூட்டாட்சி தத்துவம் அடங்கியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். ஒன்றியம் என்ற வார்த்தையை பார்த்து யாரும் மிரள தேவையில்லை. அந்த ஒரு வார்த்தையில் கூட்டாட்சி தத்துவம் அடங்கியிருக்கிறது. அதற்காகத்தான் அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டே இருப்போம். கலைஞருக்கு பாரத ரத்னா விருது வழங்க தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் வலியுறுத்தல். சேலம் அருகே மது போதையில் இருந்த விவசாயியை தாக்கிய காவல் உதவி ஆய்வாளர் கைது. விவசாயியை தாக்கிய வீடியோ வெளியான சில மணி நேரங்களிலேயே நடவடிக்கை. பப்ஜி மதனை 2 நாட்கள் காவலில் எடுத்தது மத்திய குற்றப்பிரிவு போலீஸ். பண மோசடி, பாலியல் தொல்லை என 200க்கும் மேற்பட்ட புகார்கள் அடிப்படையில் விசாரணை. எஸ்பிஐ ஏடிஎம் கொள்ளையர்களில் ஹரியானாவில் ஒருவர் கைது. மேலும் 3 பேர் கொண்ட கும்பலை தேடுகிறது தனிப்படை போலீஸ். கொரோனா தடுப்பு பணிகளில் எந்த மாவட்டமும் புறக்கணிக்கப்படவில்லை. வாக்களிக்காதவர்களும் வருத்தப்படும் அளவுக்கு அரசின் செயல்பாடு இருக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. நிதிநிலை சீரடைந்ததும் முதலமைச்சர் வாக்குறுதிப்படி பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும். சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் திட்டவட்டம். 9 மாவட்டங்களில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தனி அலுவலர்களுக்கு 6 மாதம் பதவி நீட்டிப்பு. செப்டம்பர் 15 தேர்தல் நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல். தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. புதுவை காரைக்காலிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாடு முழுவதும் மேலும் 50,848 பேருக்கு தொற்று. இந்தியாவில் 3 கோடியை தாண்டியது ஒட்டுமொத்த கொரோனா பாதிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.